தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையினால் தொடர்ச்சியாக நீர்வரத்து அதிகரித்து வருவதால் பாதுகாப்பு கருதியும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவும் முக்கிய அணைகளிலிருந்து உபரி நீர் திறக்கப்படுகிறது. தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் ஸ்ரீபெரும்புதூர், பிள்ளைப்பாக்கம், நேமம் போன்ற ஏரிகளும் ஏற்கனவே நிரம்பி காணப்படுவதால் அங்கிருந்தும் உபரி நீர் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு வரும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ஒரே நாளில் செம்பரம்பாக்கம் ஏரியில் 89 மில்லியன் கனஅடி நீர் ஏரியில் உயர்ந்துள்ளதை தொடர்ந்து முதற்கட்டமாக 100 கனஅடி நீர் திறக்க காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டர் ஆர்த்தி உத்தரவிட்டுள்ளார். சென்னை மக்களின் முக்கிய குடிநீர் ஆதாரங்களில் ஒன்றாக புழல் ஏரிக்கு வரும் நீரின் அளவு சுமார் 2000 கனஅடியாக உள்ள நிலையில் புழல் ஏரி விரைவாக நிரம்பி 2692 மில்லியன் கனஅடி நீரை எட்டியுள்ளது. மேலும் வடகிழக்கு பருவமழையினால் தொடர்ச்சியாக நீர்வரத்து அதிகரித்து வருவதால் அணையின் பாதுகாப்பு கருதியும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புழல் ஏரியிலிருந்து வினாடிக்கு 100 கனஅடி வீதம் உபரிநீர் திறக்கப்படுவதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பூண்டியில் அமைந்துள்ள சத்தியமூர்த்தி அணைக்கு நேற்றைய தினம் 50 கனஅடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருந்த நிலையில் இன்று வினாடிக்கு 280 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரியிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் ஏரிக்கு செல்ல வேண்டாம் என்று பொதுப்பணித்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கொள்ளிடம் கீழணையில் இருந்து வீராணம் ஏரிக்கு நீர்வரத்து 1211 கனஅடியாக அதிகரித்து உள்ள நிலையில் ஏரிக்கு வரும் நீர் அப்படியே வீராணம் ஏரியின் முக்கிய நீர் வெளியேற்றும் மதகான பூதங்குடி VNS மதகு மூலம் வினாடிக்கு 1000 கனஅடியாக தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையில் இருந்து 16 கண்மதகு வழியாக உபரிநீர் வெளியேற்றப்படுவதால் காவிரி கரையோர பகுதி மக்களுக்கு வருவாய் துறையினர் ஒலிபெருக்கி மூலம் வெள்ளாபய எச்சரிக்கை விடுத்தனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் சாத்தனூர் அணை உள்ளிட்ட 4 அணைகளும் தொடர்ந்து நிரம்பும் தருவாயில் இருப்பதனால் அணைக்கு வரக்கூடிய உபரிநீர் அப்படியே வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதேபோல் குப்பநத்தம் அணை, செண்பகத்தோப்பு அணை, மிருகண்ட அணை என 3 அணைகளும் நிரம்பும் தருவாயில் இருப்பதனால் அணைகளிலிருந்து உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளது. மேலும் மாவட்டத்தில் உள்ள 707 ஏரிகளில் 130 ஏரிகள் அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கவும் சிறுவர்கள் ஏரிகளில் குளிப்பதை தவிர்க்கவும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். Lights on. Camera ready. On air. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளம் காலை பொழுதில் புதிய அங்கம் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.